வணக்கம். பரபரப்பு மீடியாவின் இலங்கை செய்தி தொகுப்புக்காக நான் மதுஷன். இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தை யார் கைப்பற்றுவது என்ற சுவாரஸ்யமான போட்டி இப்பொழுது நடைபெறுகின்றது. இரு தரப்புகள் போட்டியில் உள்ளன. சீனா ஒரு பக்கமாக போட்டியிடுகின்றது. இந்தியாவும் ஜப்பானும் மறுமுனையில் போட்டியிடுகின்றன. இந்தியாவும் ஜப்பானும் இலங்கை அரசை தம்முடன் பங்காளியாக சேர்த்து கொள்ள தயாராக உள்ளன. சீனாவை ஒரே அடியாக ஒதுக்கிவிட முடியாதபடி அங்கு சீனாவின் முதலீடு ஒன்று உள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தை யார் கைப்பற்றுவது என்பதுதான் தற்பொழுது உள்ள போட்டி. கடந்த ஆட்சியில் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அமெரிக்கா மற்றும் இந்திய ஆதரவாளர். அவர் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை அமெரிக்கா மற்றும் இந்திய நிர்வாகத்துக்கு கொடுக்க விரும்பினார். காரணம், கொழும்பு துறைமுகத்தின் தெற்கு முனையத்தின் பெருமளவு பங்குகள் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அமெரிக்கா நேரடியாக காட்சிக்குள் வந்தால் அது அரசியல் ரீதியாக சிக்கல்களை ஏற்படுத்தலாம் என்பதால் அமெரிக்காவின் நேச நாடான ஜப்பான் காட்சிக்குள் இறக்கிவிடப்பட்டது. இந்தியா ஜப்பான் இலங்கை என்ற கூட்டணியில் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை அமைக்க திட்டம் போடப்பட்டது. அது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் திட்டம். ஆனால் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அதற்கு முட்டுக்கட்டை போட்டார். அவர் சீன ஆதரவாளர். ஜனாதிபதியை மீறி திட்டம் செயற்படுத்த முடியாது என்பதால் திட்டம் அப்படியே காகிதத்தில் இருந்தது. அதன்பின் அந்த திட்டத்தை இலங்கை அரசே தனித்து செயற்படுத்துவதென்ற முடிவு எடுக்கப்பட்டது. துறைமுக வேலைகளுக்காக பணம் அரச வங்கிகளில் இருந்து கடனாக பெறப்பட்டது. அந்த பணத்தை வைத்து துறைமுக வேலைக்கான உபகரணங்கள் சீனாவில் வாங்கப்பட்டன. அந்த உபகரணங்கள் ஏற்றி வந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வருவதற்கு முன்பே ஆட்சி மாறிவிட்டது. முன்னாள் ஜனாதிபதியும் பிரதமரும் தற்பொழுது பதவிகளில் இல்லை. கொழும்பு துறைமுகத்தின் தெற்கு முனையத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சீனா இப்பொழுது கொழும்பு துறைமுகத்தையும் முழுமையாக கைப்பற்ற முயற்சி செய்கின்றது. துறைமுகம் முழுமையாக சீனாவின் கைகளுக்குள் போய்விடாமல் இருக்க கிழக்கு முனையத்தை தமது கட்டுப்பாட்டில் எடுக்க இந்தியாவும் ஜப்பானும் முயற்சிக்கின்றன. துறைமுக பணிகளுக்காக சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உபகரணங்கள் துறைமுகத்தில் காத்திருக்கின்றன. யாருக்கு கிடைக்கப் போகின்றது கொழும்பு துறைமுகம் என்பதே தற்பொழுது விடை தெரியாத கேள்வி. ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் இலங்கை சம்பந்தமான ஒரு முக்கிய ஆய்வு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ள விஷயம் என்ன தெரியுமா? கடந்த மே மாதம் இலங்கையில் 30% குடும்பங்கள் உண்ணும் உணவின் அளவை குறைத்து கொண்டுள்ளார்களாம். அதிலும் முக்கியமாக 80% குடும்பத்தினர் இறைச்சி, மீன், முட்டை, பால் போன்ற புரதச்சத்துள்ள உணவுகளையும், 54% மரக்கறி மற்றும் பழங்களையும், 30% இரும்பு சத்துள்ள உணவுகளையும் உட்கொள்வதில்லை என்று கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியத்தின் பிராந்திய பணிப்பாளர் ஜேன் கவ். இது நோய் தொற்று காரணமாக ஏற்பட்ட நிலையாக இருக்கலாம். இதற்கு இலங்கை அரசுதான் ஏதாவது செய்தாக வேண்டும். நோய் தொற்று காரணமாக இலங்கையில் பாதிக்கப்பட்ட வர்த்தகர்களுக்கு கடன் வழங்க இலங்கை மத்திய வங்கி முன்வந்துள்ளது. முதற்கட்டமாக 13,861 வர்த்தகர்களுக்கு வழங்குவதற்காக 27.9 பில்லியன் நிதியை ஒதுக்கி இந்த திட்டத்துக்கு சௌவாக்கியா கடன் திட்டம் என்று பெயரும் இட்டுள்ளது. இந்த கடன்களுக்கு 4% வட்டியே அறவிடப்படும் என்றும், முதல் 6 மாதத்திற்கு கடன் தவணை மீள செலுத்த தேவையில்லை எனவும், 6 மாதங்களுக்கு பின்னர் 24 மாதங்களில் குறித்த கடன்களை மீள செலுத்த முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டமாக வர்த்தக நோக்க கடன்களை வழங்க வணிக வங்கிகளுக்கு 1% வட்டியில் 120 பில்லியன் ரூபாவை வழங்கும் முடிவையும் மத்திய வங்கி எடுத்துள்ளது. நோய் தொற்றால் வருமானத்தை இழந்த வர்த்தகர்களுக்கு இது ஒரு நல்ல திட்டம்தான். நோய் தொற்று காரணமாக போடப்பட்ட பயண தடைகள் காரணமாக பாஸ்போர்ட்டுக்காக விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. நோய் தொற்றுக்கு முன் 1 நாள் சேவையில் பாஸ்போர்ட்டுக்காக விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை 1000க்கும் அதிகமாக இருந்ததாகவும், இப்போது 200 விண்ணப்பங்கள் மட்டுமே வருவதாகவும் அறிய முடிகின்றது. 1ஆம் தேதி விமான பயணங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன என்ற போதிலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை என்று தெரிய வருகின்றது. நோய் தொற்று அச்சுறுத்தல் இலங்கை மக்களிடம் குறைய தொடங்க சுகாதாரத்தை பின்பற்றும் தன்மை அவர்களிடமும் இல்லாமல் போவதாக சுகாதார பணிப்பாளர் அனில் ஜெயசிங்க கூறியுள்ளார். முக்கியமாக பஸ்ஸில் பயணிக்கும் போது 1 ஆசனத்தில் 1வர் மட்டும் அமர்வது, வரிசையில் நிற்கும் போது போதிய இடைவெளியினை பேணுவது போன்றவற்றை மக்கள் செய்வதில்லை என்றார் அவர். இது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். மக்கள் நோய் தொற்றுடன் வாழ பழக வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் நோய் தொற்றை மறந்து வாழக்கூடாது.
ஆன இரவில் நான் 2000க்கு மேற்பட்ட ராணுவ வீரர்களை இல்லாமல் ஆக்கினேன் என்று கருணா கூறியதற்கு முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா சரணடைந்த 1200 படையினரும் கிழக்கு மாகாணத்தில் இருந்த 600 போலீசாருமே கருணாவால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று கூறியது தொடர்பான காணொளியொன்றை நாம் ஏற்கனவே பரபரப்பு மீடியாவில் வெளியிட்டிருந்தோம் அல்லவா. இப்போது அதே கருத்தை மீண்டும் ஒரு மேடையில் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் அதை இம்முறை சரத் பொன்சேகா கூறும்போது கருணாவுக்கு ஒரு அடமொழி பெயரை கூறியிருக்கின்றார். அந்த அடமொழி பெயர்தான் அனைத்து மீடியாக்களையும் அவர் பக்கம் திருப்பியிருக்கின்றது. அப்படி அவர் என்ன அடமொழி பெயரால் கருணாவை அழைத்திருப்பார் என்று யோசிக்கிறீர்களா? ராஜபக்சக்களின் செல்லப்புள்ளை கருணா, அதுதான் அவர் கருணாவை விழித்த விதம். இதற்கு மேல் இது பற்றி நாம் கூறுவதற்கு என்ன இருக்கின்றது? நீங்களே அனைத்தையும் அறிவீர்கள் அல்லவா. இலங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அசு மானசிங்க கருணா பற்றி அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். கருணாவை அவரது இயக்கத்தில் இருந்து பிடித்தது ஐக்கிய தேசிய கட்சியே என்று கூறிய அவர், இருந்தாலும் நாம் எமது கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்கு கருணாவை அனுமதித்ததில்லை என்றார். அதாவது கருணாவை அவரது கூட்டத்திலிருந்து நாங்கள் பிரித்தோம், ஆனால் நாம் கருணாவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்பதே அவரது கருத்து. இந்த கருத்தின் மூலம் அவர் என்ன சொல்ல வருகின்றார் என்பதுதான் புரியவில்லை. கருணாவை அவரது இயக்கத்திலிருந்து பிரித்தது தாம், அதாவது ஐக்கிய தேசிய கட்சி என்று கூறுகின்றாரா? அல்லது கருணாவுக்கு அரசியலில் இடம் கொடுக்க கூடாது என்று கூறுகின்றாரா? இந்தியாவும் இலங்கையும் தமக்கிடையே கடல் எல்லையை பகிர்ந்து கொள்ளுகின்றன. ஆனால் இரு நாட்டவர்களுக்கும் அடிக்கடி எல்லை மீறல்களை செய்வது இரு நாட்டு ஊடகங்களிலும் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதை தடுப்பதற்காக இலங்கையின் கடற்தொழில் மற்றும் நீர்வள மூலங்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாய்க்லேயை நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். இவை தொடர்பாக கலந்துரையாட காணொலி பேச்சுவார்த்தைகளை நடத்த இரு நாடுகளும் தீர்மானித்துள்ளன.